One, two, three, four. Doom tech, tech doom tech. Doom tech, tech doom tech. கமெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியே என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ரீல்ஸ் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். கில் தெம் வித் யுவர் சக்ஸஸ். லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா. பரி தெம் வித் யுவர் ஸ்மைல். ஆல்வேஸ் பீ ஹேப்பி. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கீர ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 0.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நான் லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஐக்கானை கொடுத்துட்டு மீடியா கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணவாட்டி ஸ்க்ரீனை ஜூம் பண்ணிக்கோங்க கொஞ்சம், ஏன்னா நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அப்படி வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் சாங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படி ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராஃபிக்ஸ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா இன்னிமேஷன்றதில் 33 எஃபெக்டை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எஃபெக்டை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே டிக் ஐக்கான் பக்கம் பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரி வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் அனிமேஷன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இன் அனிமேஷன்ற எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்டை டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான், ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராஃபிக்ஸ்னு இருக்கும். ஸோ இன் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இன் அனிமேஷனில் ஒரு 49 எஃபெக்ட் இருக்கும். பட் நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட்டை மட்டும்தான், 33 எஃபெக்டை மட்டும்தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன் அந்த 33 எஃபெக்டை மட்டும் ஆட் பண்ணுறோம்னா அதை ஆட் பண்ண மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு ஆர்டராக வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ அப்போ தான் பார்க்க வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் இன் அனிமேஷனில் வந்து 33 எஃபெக்டை மட்டும் எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் ஷேர் பண்ண மாட்டே டிக் ஐக்கானும் கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வீடியோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வீடியோ வந்து ஆர்டராக வந்து ப்ளே ஆகும். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நான் சொன்ன மாதிரியே நீங்களும் கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோஸுக்கு வந்து ஃபோட்டோ டியூரேஷனை வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா 0.5 செகண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த வீடியோ எடிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபோட்டோ டியூரேஷன் வந்து 0.5 செகண்டு கொடுத்துட்டு கரெக்டாக நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே அந்த எஃபெக்டெல்லாம் ஒரே ஒரு எஃபெக்டாக மட்டும்தான் ஆட் பண்ணணும். இன் அனிமேஷனில் 33 எஃபெக்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வந்து எடிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ணதெல்லாம் கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்ட்டு சாங்குக்கு ஏற்ற மாதிரி அந்த பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே ஆகுதான்றத ப்ளே பண்ணி பார்ப்போம். 1, 2, 3, 4, 2, 3. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.